எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 2 இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அண்ட் பி ஈக்குவல் டு அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்கம்மா. இங்கேயும் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கிறது டேரெக்டாக ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு அப்படிங்கிறது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை போல ரோஸ்டர் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எச் ஜெட் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர் அப்படின்னா இட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 2 டிவைசஸ் தட் இஸ் இட் செல்ஃப் அண்டு 1. இங்கே 10 கீழே உள்ள ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2, அடுத்தது 3, 5, 7 இதுக்கெலாம் தான் டிவைசர் வந்து 1 இட் செல்ஃபும். ஸோ 2 டிவைசர் இருக்க நம்பர்ஸை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், ஏன்னா 9 என்ன இருக்குது, 1, 3, 9 3 டிவைசர் இருக்குது. எக்ஸாக்டாக 2 டிவைசர் இருந்தால் தான் அது ப்ரைம் நம்பர். ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது ஏவையும் பியையும் ஆப்ரேட் பண்ணுமா. இதில் உள்ள 1 நம்பர் எடுத்துகிட்டு இதில் உள்ள 3 நம்பர் கூட நான் ஆப்ரேட் பண்ணுறேன். அப்போ 1, 2, 1, 3, 1, 5 அப்புறம் 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்துகிட்டு 2, 2, 3, 2, 5 அப்புறம் 2, 7 நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கிறேன். அப்போ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 இதே பி கிராஸ் ஏன்னா பியில் உள்ள எலமெண்ட் ஃபஸ்ட் இருக்கணும். அப்போ பியில் 2 எடுத்துக்கிறேன், இது 3 கூடையும் ஆப்ரேட் பண்ணுறேன். அப்போ 2, 1, 2, 2, 2, 3 அப்புறம் 3 எடுத்துக்கிறேன், 3, 1, 3, 2, 3, 3 5, 5, 1, 5, 2, 5, 3 அப்புறம் 7, 7, 1, 7, 2, 7, 3 அவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின், இஃப் பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு செட்டு எலமெண்ட் வந்து ஏ செட்டில் எடுத்துக்குவோம், செகண்ட் செல்ல எலமெண்ட் வந்து பி செட்டில் எடுத்துக்குவோம். பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கனால ஃபஸ்ட் எலமெண்ட் பிலாங் டு செட்டு பியாக இருக்கும், செகண்ட் எலமெண்ட் பிலாங் டு செட்டு ஏவாக இருக்கும். அப்போ செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏங்கிறது என்னது, பி. செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏங்கிறது ஏ. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பி செட்டோடதும், செகண்ட் நம்பர் வந்து ஏ செட்டோடதும். இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல உள்ள நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது, -2 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது. அதனால் இந்த 3 எலமெண்ட்டும் பியோட வேல்யூ. ஏக்கு பார்த்தா செகண்ட் 3, 4 ரெண்டே நம்பர்ஸ் தான் இருக்குது. இங்கே 3 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு, திருப்பி 3 இன்னொரு தடவை எழுதக்கூடாது. ஏன்னா செட்டில் இந்த எலமெண்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். அப்போ இது 3, 4 வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ -2, 0, 3. ஃபோர்த்து சம் வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏ முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஏவே ரெண்டு தடவை எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக போட்டாலும் சரி, 5 எடுத்து இது ரெண்டு கூட ஆப்ரேட் பண்ணும். ஸோ 5, 5, 5, 6 அடுத்து 6 எடுத்து இது ரெண்டு கூட ஆப்ரேட் பண்ணும், 6, 5, 6, 6 இது ஏ கிராஸ் ஏ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 நேம் கொடுத்துட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு பி கிராஸ் பி சி கிராஸ் சி இருக்குது. பி கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 4 எடுத்துகிட்டு இது 3 கூட ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ 4, 4, 4, 5, 4, 6 5 எடுத்துகிட்டு இது 3 கூட ஆப்ரேட் பண்ணுறேன். 5, 4, 5, 5, 5, 6 அப்புறம் 6, 4, 6, 5, 6, 6 இப்போ எனக்கு பி கிராஸ் பி கிடச்சிது. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி. ஸோ இங்கே உள்ள 5, 6, 7 இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 5 எடுத்துகிட்டு இது 2 கூட ஆப்ரேட் பண்ண, 3 கூட ஆப்ரேட் பண்ணும்போது 5, 5, 5, 6, 5, 7 6, 5, 6, 6, 7 7, 5, 7, 6, 7, 7 இது சி கிராஸ் சி. பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷனாக டேக்கிங் த காமன் எலமெண்ட்ஸ். காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 5, 5, 5, 6, 6, 5, 6, 7 இதுதான் சி கிராஸ் சிலையும் முன்னாடி பார்த்த பி கிராஸ் பிலையும் காமனாக இருக்குது. இதுக்கு நம்பர் 2 நேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஈக்குவேஷன் 1 பார்த்தேன்னா இதே மாதிரியே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2 ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு சொல்லலாம்.